நேசிக்கிற பரிசுத்த நீதி உள்ள ஆண்டவரேன் அருமையான இந்த மலை பொழுதுக்காய் நன்றி இனித்தோடு துதிக்கிறப்பா ஏசப்பா மட்டும் ஜீவன் சுகம் பலன் தந்தீங்க நன்றி ஆண்டவரே தூய் தியானிக்க முடியாத இந்த வேலை தந்தைக்காய் கூட கூடிய ஸ்தோத்திரம் தோப்பனே வசனம் ஆவியாயும் ஜீவனமாயும் வலன்மாய் வளமையாகும் வழங்க கிருபி செய்ய வேண்டுமா சேபிக்கிறேன் என்னை கொண்டு ஆவியானவர் என்னில் அசைவாடி ஆசீர்விக்க வேண்டுமா சேபிக்கிறேன் நீரே எனக்கு எல்லாம் வல்ல போதுமானவராக இருக்க வேண்டுமா கேபிக்கிறேன் ஆண்டவரே வசனத்தை ஆசீர்வத்து கொடுங்க அசுரம் உடையது எல்லாமே ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே எங்களை ஆசீர்வைத்து வழிநடத்த வேண்டுமா சேபிக்கிறேங்க தாவே இந்த வேத வாக்கியங்களை பொழுது உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வல்லமையாக வளப்பட கிருபி செய்ய வேண்டுமா சேபிக்கிறேன் இயேசுவின் நாமத்துவங்களின் ஜீவனில் பரம்பிதாவை ஆமே கிறிஸ்துக்குள் அன்பான டிவி மேயர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நல்வாழ்த்துக்கள் இந்த வேலையிலே நாம் தியானிக்கும்படி நாம் தெரிந்து கொண்ட வேத வாக்கியம் இயேசுவானவர் மயனாய் வந்து தன்னுடைய ஜீவிய காலத்திலே கடைசி வேளையிலே அந்த ஓமைகளை கூறி ம தம்மை மக்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார் நாம் இப்பொழுது தியானிக்கும் பொழுது மத்தை எழுதின சுசேசம் இருபத்தைந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் வாசிக்கிறேன் அந்தியும் பரலோகராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவள் வசமாய் ஒப்புவிட்டது போல் இருக்கிறது பல்லவர் ராஜ்யத்துக்கு ஆண்டவர் ஓம் என்ன சொல்லா தூர தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஊழிய ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரனை நோக்கி தன்னுடைய ஆஸ்திகளை அவரடுத்து ஒப்புக்கப்புறமாய் இருக்கிறது என்று ஒரு குறிப்பாக ஆண்டவர் சொல்லிட்டார் பல்லவ ராஜ்யம் வந்து தூர தேசத்துக்கு பிரயாணம் பண்ண ஒரு மனுஷன் தன்னுடைய ஆஸ்திகளை தன்னுடைய ஊழியக்காரருக்கு ஒப்புவித்துப்பட்டு செல்கிறார் அப்பொழுது பரமசனம் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனுக்கு ஐந்து தாளந்தும் ஒருவனுக்கு இரண்டு தாளந்தும் ஒருவனுக்கு ஒரு தாளந்துமாக கொடுத்து உடனே புறப்பட்டு போனார் போனான் ஐந்து தாளந்து கொடுத்துட்டு போனார் ஒருத்தன் இரண்டு தாளந்த கொடுத்துட்டு போனார் ஒருத்தன் ஒரு தாளந்த கொடுத்துட்டு போனார் கொடுத்துட்டு தூர தேசமாக பிரயாணம் பண்ணிட்டு வந்து திருப்பி வரும்பொழுது ஐந்து தாளந்த கூப்பிடுறார் ஐந்து தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் செய்து வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தான் இரண்டு தாளந்தை வாங்கினவன் வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தான் ஒரு தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தில் தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான் இந்த ஓமையில் நான் பார்க்கும் பொழுது அந்த புதைத்து வைத்தவனுக்கு அவனை பற்றி அறிந்து கொள்வது தான் முக்கியமான இதில் காரியமாக இருக்கிறது நாம் விளங்கிக் கொள்வதற்கு நமது பூலோகத்திலே நம்ம வாழ்வதற்கு அந்த ஒரு தாளந்தை புதைத்து வைத்தான அவனை வச்சு தான் நம்ம விளங்கிட வேண்டியிருக்கு அந்த ஐந்து தாளந்தை வாங்கினவன் அது நம்ம பரிபூரணத்தை குறிக்கிறது அவன் ஐந்து தாளந்தை வாங்கினவன் போய் வியாபாரம் செய்து வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தான் சம்பாதித்து எஜமான் தூரத்தில் வரும்பொழுது ஐந்து தாலந்து வாங்கினவன் வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து ஐந்து தாளந்தை சம்பாதிச்சுட்டு வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்துட்டான் ஆண்டோட ஒருத்தனுக்கு தாளந்துன்னு பொழுது மணி மணினா மணி மட்டும் கிடையாது ஒருடைய நாணயம் ஒருடைய ஒருடைய மதிப்பு ஒருனுடைய ஒரு திறமை ஒருத்தனு மதிப்பு இந்த ஐந்து தாளந்தைக்கு ஆனவர் கொடுத்துருக்கார் ஒரு மனுஷனுக்கு ஐந்து தாளந்து கொடுத்துருப்பார் ஆனால் ஐந்து தாளந்தை யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு தாளந்து ரெண்டு தாளந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் ஐந்து தாளந்து அவன் யூஸ் பண்ணி இங்கே வியாபாரத்தை குறித்து சொல்கிறார் வியாபாரத்தை குறிச்சுன்னா அஞ்சு ரூபா போட்டாச்சுன்னா அவன் வந்துச்சுன்னா வெகு காலம் சென்ற போய் தான் வராரு அவன் உடனே வரலை வெகு காலம் சென்ற போய் அந்த ஊழியக்காரன் திரும்பி வந்து குறை நாளில் வந்து நாளைக்கு தான் நீ பணத்தை கேட்கலை வெகு காலம் சென்ற பின்பு தான் வந்து தான் கொடுத்து உண்ட ஐந்து தாளந்து கொடுத்தவண்டா தாளந்து கொடுத்தவன்டா எத்தனை சம்பாதிச்சேன் பார்க்கும்போது கேட்கும்பொழுது அவன் வேறு ஐந்துக்கு தாளந்து கொண்டு வந்து அந்த தாளந்தும் வச்சிருக்கான் வேறு ஐந்து காலம் ப்ளஸ் ஆகிட்டு மல்டிப்ளை அந்த மல்டிப்ளை ஆகி தன் எஜமான இடத்தில் கொண்டு வந்து ஆண்டவனே நீ ஐந்து தாளந்தி இடத்துக்கு ஒப்புவித்தீரே அதை கொண்டு இதோ வேறு ஐந்து தாளந்து சம்பாதித்தேன் அவன் ப்ளஸ்ஸை சம்பாதித்தம்னான் அப்போ ஆண்டவன் எஜமான அவனை நோக்கி நல்லது உத்தம் உண்மையுள்ள உள்ளே காரணே கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தார் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார் கூட சந்தோஷத்தில் பிறகுனா ஐந்து தாளந்து சம்பாதிக்க வேண்டும் ஐந்து தாளந்து சம்பாதிக்கணும்னா தான் ஐந்து தாளந்து காசு மற்றது காட்டிலும் தன்னுடைய ஊழியம் ஊழியத்தை குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறார் ஊழியத்தை கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து தேவனோடு வாழ வைக்கிறதுக்கு தான் அந்த தாளந்தை கொடுக்குறார் ஆண்டவர் அன்பு தாளந்து தான் ஒவ்வொரு தாளந்தான் எல்லாம் தாளந்தான் சிலவங்க அன்பான வார்த்தைகளை பேசியே ஒரு சம்பாதிப்பாங்க சிலவங்க தன்னுடைய காசுகளை கொடுத்து சம்பாதிப்பாங்க சிலவங்க தன்னுடைய உதவிகளை கொடுத்து சம்பாதிப்பாங்க தன்னுடைய ஊழியும் சேர்த்து சம்பாதிப்பாங்க வறுமையிலேருந்து சம்பாதிப்பாங்க ஒவ்வொரு தாளந்தை கொடுத்து ஐந்து தாளந்த ப்ளஸ் பண்ணியாச்சு ஐந்து பேரை சேர்த்தாச்சு அவன் பரவல் ராஜ்யத்தில் என்ன சொல்கிறாருன்னா உண்மையும் உத்தம உள்ள ஊழியக்காரனே தான் சொல்கிறார் உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லி உண்மையும் உத்தவமாக இருந்தால் தான் அந்த உலகத்தில் என்ன செய்யணும் நம்ம அதை ப்ளஸ் பண்ண முடியும் சாத்தான் பல வழியில் நம்ம பல உபாயங்களை பண்ணி அதை ப்ளஸ் பண்ண வழி வழி வகுப்பான் எப்படி எவனை ஏமாற்றலாமோ என்று சாத்தான் அவனுக்குள்ளேருந்து வழி வைப்பான் ஆனால் உண்மை உள்ள ஊழியக்காரனுக்கு அப்படி இல்லை ஆண்டவரையும் அவனுக்கு கொடுப்பார் அதான் இல்லது அந்த ஐந்து தாளந்தை கொண்டு வந்து வேறு ஐந்து தாளந்தி சம்பாதித்தான் அப்போ ஆண்டவர் சொல்லுதார் உண்மையும் உத்தவங்களில் ஊழியக்காரனை கொஞ்சத்தில் உண்மை இருந்தேன் அனைத்துல உண்மை அதிகாரி சொல்லி எஜமான சந்தோஷத்துக்கு போய் நான் பல ராஜ்ஜியத்தில் போகும்போது என்ன சந்தோஷத்துக்குள் பிரிக்கிறோம் ஒவ்வொருமே நம்ம பல ராஜ்ஜத்தில் அவருக்குள்ளே அவருக்குள்ளேயே நம்ம போயிடுறோம் நம்ம எங்கேருந்து வந்தோம் தேவனிடத்தில் தான் வந்தோம் பிதாவின் மடியில் இருக்கிற தே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவ உலகம் உண்டாக்குனாலே கிறிஸ்துவுக்குள் நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் அந்த சந்தோஷத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறதுக்கு நாம் உலகத்தில் வாழும்பொழுது நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் நம்மை அவருக்கு வேண்டாம் நல்ல சாட்சிகளை ஜீவிக்க வேண்டும் இரண்டாவது பார்க்கும்பொழுது இரண்டு தாளந்தை வாங்கினவன் இரண்டு தாளந்தை வாங்கினவன் ஆண்டவனே அவனும் ஆண்டவன் இரண்டு தாளந்தை வாங்கினே இரண்டு தாளந்தை ஒப்பித்தரு அவைகளை கொண்டு இதோ வேறு இரண்டு காலந்தை சம்பாதித்தேன் அப்படிங்கிறான் ரெண்டு காலந்து கொடுத்தவன் ஆண்டேன்னா கூட ரெண்டு சம்பாதிக்க முடியாது ஆண்டவன் அவனை அனுக்கரணி பண்ணார் அப்போ யஜமான அவனை நோக்கி உத்தம் உண்மையில் உள்ளே கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தான் அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரி வைப்பேன் உன்னை யஜமானோட சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார் அவனும் என்ன என்னச்சுனா ரெண்டு காசை கொண்டு வரல ரெண்டு தாளந்து கொண்டு வரல ஆனால் கணக்கு சொல்கிறான் ஆனால் இதில் யார் முக்கியம் ஐந்து தாளந்து காரணம் கடை சொல்லணும் நம்ம அறிஞ்சுக்கிளது தான் முக்கியம் ரெண்டு தாளந்தும் கணக்கை தான் காட்டுவான் நான் ரெண்டு தாளந்து நாலு தாளந்துக்களை சம்பாதிச்சேன் அப்போ உண்மையில் பா உன்னை கணக்கு வழக்கெல்லாம் நல்லாயிருக்கு நீ கரெக்டாக இருக்கிறா எல்லாம் கடவுளுக்கு நல்லா இருக்கிறா சந்தோஷமாக இருக்கிறா மகிழ்ச்சியாக இருக்கிற சந்தோஷம் உன்னை குறித்து நல்ல சந்தோஷம் தான் சொல்லிட்டு ஆனவன் சொன்னால் அவனை எஜவனுக்கு சந்தோஷத்தில் பிறவேசியம் ஆனால் அவனுக்கு ப்ளஸ்ஸு கிடைக்காது ஆனால் சம்பாதித்தேன் அவனுடைய எஜமான அவனைக்கு நல்ல உத்தமும் உண்மையுள்ள உழைக்காரனை கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தேன் அநயத்தில் உன்னை அதிகார வைப்பேன் என்னுடைய எஜமான சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான் நான் அவனுக்கும் பரவராட்சியும் கிடைக்கிது நாமும் இப்போ எப்படி இருக்கிறோன்னா ரெண்டு தாளந்தை இருத்திருக்கிறோமா ஐந்து தாளந்தை வச்சிருக்கிறோமா இல்லை ஒரு தாலந்தை வைப்பேன்னா சிந்திக்க வேண்டும் இப்போ மூன்றாவது பார்க்கும்பொழுது ஒரு தாளந்தை வாங்கினவன் அவன் ஒரு தாளந்தான் கொடுத்துருக்காரு ஆண்டவர் இவனை தான் நம்ம சப்ஜெக்டில் நல்லா ஆழமாக அறியக்கூடியது இந்த இந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து என்ன சார்னா ஆண்டவனே தான் சொல்கிறான் அவனும் ஆண்டவனே விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவே ஆண்டவர் எப்படி நினச்சிட்டான் கடினமுள்ள உள்ள மனுஷன் நினச்சிட்டான் அவனுக்கு ஒரு தாளம் தான் ஆண்டவர் ஒரு கிஃப்ட் தான் கொடுத்துருக்குறாரு அவங்களுக்கு அஞ்சு கிஃப்ட்டு ரெண்டு கிஃப்ட்லாம் இருக்குது ஆனால் அந்த ஒரு கிஃப்ட்டுக்காரன் என்ன சொன்னா வஞ்சகன் நிறைஞ்சவன் அவன் வந்து என்ன சொன்னா ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு தாளம் தான் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு அவரை குறித்து ஒரு வய ஒரு எண்ணங்கள் அவர் இருக்கும்போது நீர் கடினமுள்ள மனுஷன் என்று அறிவனுங்கிறார் நாம் எப்படி ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் கடினமுள்ள ஆண்டவர் என்று அறிந்திருக்கிறோமா தேவன் அன்புள்ளவர் என்று அறிந்திருக்கிறோமா அது ரொம்ப முக்கியமானது தேவன் அன்புள்ளவர் அவர் சகலத்தையும் தம்முடைய வசனத்தினாலே தாங்கிறவராக அன்புள்ளவராக இருக்கிறார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவரிடத்தில் இருள் ஒன்றும் இல்லை அப்படி வேத வாக்கியம் சொல்கிறது தேவன் அன்பு உள்ளவர் நான் அன்பு 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 முழு அன்பு பைபிள் எடுத்துக்கிட்டேன்னா அன்பு ஜீசஸ் ஒரே வார்த்தையில் ஏசுந்த முடியும் அவர் சொந்த குமார் நான் தன்னுடைய முழு இரத்தத்தையும் நான் பாவியில் இருக்கிறேன் கிறிஸ்து நமக்காக மறித்தாரே அவர் நம் பாவிதான் ஆனால் அன்பு கிரயமாக நமக்கு செலுத்திட்டார் தன்னுடைய ஜீவனையே செலுத்தினார் அதனால் அன்பு எனது வந்து நம்மள விளங்கப்பட்டதுன்றிருக்கு அன்பு நம்ம முழு அன்பு ஆனால் இந்த ஒரு காசு பெற்ற ஒரு தலந்தை பெற்றவன் வந்து என்னென்னா கடினமுள்ள மனுஷன் அறிந்தார் நம்ம ஜீசஸ் கடினம் ஆண்டவரா கிடையாது நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன் என்று சொன்னார் போன பிரசங்கத்தில் சொல்லியிருந்தேன் நான் சாந்தமும் மனத்தால் இருக்கிறேன்னு சொல்லினார் அவர் மனத்தாளுமே உள்ளவர் கத்த இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளன்னு சொல்லியிருக்கு கொஞ்சம் கிருபை இல்லை மிகுந்த கிருபை யோசித்து பாருங்க அப்போ தேவன் அன்பு உள்ளவர் அப்போ அப்படி நம்ம அறியணும் ஆண்டவரை ஜீசஸ் நம்ம அப்படி அறியணும் ஆனால் அந்த ஒரு காசு வாங்குறவன் என்ன சொன்னால் கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவேன்னு சொல்கிறான் அவர் ஆண்டவர் கடினமுள்ள உள்ள அவனுடைய எண்ணங்கள் பாருங்கள் இந்த புலவத்தில் நான் வாழ இருக்கும் வாழ்க்கை வாழ்க்கையிலே நம்ம எந்த விதத்தில் வாழலாம் கேட்டு பிரியமாய் வாழ வேண்டும் அவருக்கேற்ற நல்ல சாட்சிகளாக செய்யணும் சாத்தாரணவன் பல உபாயங்களை பண்ணி நம்மை உள்ளாக்கி விடுவான் அவன் எப்பொழுதும் தேவனுக்கு நம்ம பிரியமாக இருக்க விடவே மாட்டான் அவருக்கு நம்ம ஆண்டவரோட பிரியமாக இருக்கிறது அவனுக்கு புரியாது நம்ம ஆண்டவரோட ஐக்கியமாக இருந்தால் அவனுக்கு பிடியாது அதே போல் தான் அந்த ரெண்டு அந்த ஒரு தலந்து வாங்கினவன் வந்து குணங்கள் அப்படி தான் இருந்திருக்குது அதனால் அவன் என்ன சொன்னா ஆண்டவரை என்ன செய்மான அவன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கடினமுள்ள மனுஷன் என்று அவன் வந்து அறிந்து பயந்தான் தேவனுக்கு எல்லாரும் பயப்படணும் சாசுகளை நடுங்கன்னு சொல்லியிருக்க இப்போ சாசு என்ன பார்த்து நடுங்க தான் செய்யும் அவன் தேவனுக்கு பயப்படலை அவன் தேவனுக்கு பய பயப்படாமல் மனுஷனுக்கு பயப்படாத மாதிரியாக இருந்தான் கடினமுள்ள மனுஷன் ஆண்டவர் கடினம் உள்ள மனுஷனா கிடையாது அவர் அன்புள்ளவர் அறிந்து அறிவேன் ஆகையால் அவர் கடினமுள்ள இருந்து அறிவேன்னு வேறு சொல்கிறான் அவர் ரிக்கார்டு வேறு கரெக்ட் பண்ணுறான் அது அவள் ரிக்கார்டை கரெக்ட் பண்ணுறான் ஆனால் அவர் அப்படி இல்லை ஆனால் அறிவேன்னு அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறது தப்பு ஆகையால் நான் பயந்து போய் உங்களுடைய தாளந்தை நிலத்தில் து புதைத்து வைத்தேன் இதோ உங்களுடைய தாளந்தை வாங்கி கொள்ளும் என்றான் உங்கள் காசு எனக்கு வேண்டாம் சார் உங்களுடைய பணம் எனக்கு வேண்டாம் இங்கே கடினமுள்ள மனுஷன் அதனால் என்ன செய் உங்கள் ஒரு காசத்தை நான் என்ன நான் புதைச்சி வச்சுருக்கேன்னா கடின முள்ளவன்சன்னா நீர் விதைக்காத இடத்தில் விதைக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கணுன்னா கடினம்சன் ஆண்டவர் விதைக்காத இடத்துல போய் என்ன செய்றான் அறுப்பு அவன் எண்ணங்கள் பாருங்கள் விதை விதைச்சி தான் அறுக்க முடியும் ஆனால் ஆண்டவர் என்ன சார்னா விதைக்காத இடத்துல அறுக்கிறோன்னு அவரை அவ்வளவு இதாக நினச்சிருக்கிறான் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறோம்னா கடின முள்ளவன்சன் நீர் எல்லாமே செய்வேரியா உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டு அவரை ஒரு இதாகவே நினச்சிட்டு இருந்துருக்குறான் நம்ம ஆண்டவர் எப்படி நினைக்கிறோம் நெல் வாங்கினா விளைய வைக்கணும் பயிர் வைக்கணும் ந நாற்று வளரணும் எல்லாம் செஞ்சால் வரதான் நம்ம அறுப்போம் ஆனால் இவன் என்ன நினச்சாருனா நீ விதைக்காத இடத்தில் விதைக்கிற வரும் விதைக்காத இடத்துல பாறைகள் கொண்ட ஆண்டவர் விதைப்பாரா நம்மளை நல்ல தான் விதைப்பார் எல்லோரும் நல்ல தான் விதைப்பார் ஆண்டவர் ஆனால் இவன் அவனுக்கு நினைக்க போய் ஆண்டவர் என்ன சார்னா கடின அவனை என்ன அவனுடைய வாய்மொழியிலே அவனை பிடிச்சிட்டார் அப்பொழுது அவனுடைய எஜமான் பிரயோத்தரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனை நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கணும் என்று அறிந்தாயே அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடு வாங்கிக்கொள்வேனே என்று சொல்லி அவன் அவனத்தை தாளந்து எடுத்து பத்து தாளந்து எடுத்து கொடுங்கள் என்றார் அவனுக்கு ஒரு அது யார்ட்டு கொடு பத்து ஆளுந்துட்டாண்டை கொடுப்பா ரெண்டு தாளந்துருட்ட கொடுத்ததில் பத்தாழ்ந்தா கொடுக்க சொல்லிட்டாரு அப்போ என்ன செய்ன்னால் நீ இந்த காசு ஒன்றை தளர்ந்து கொடுத்துருக்குறேன் நீ ப ஒன்றும் யூஸ் பண்ணலை அப்படியே என்னுடைய காசை என் நீ தந்துட்டால் அதனால் நீ நல்லவன் கிடையாது ஒன்று என்னுடைய காசை வந்து நீ நஷ்டம் பண்ணியிருக்கணும் நஷ்டமும் பண்ணலை அதனால் நீ என்ன நீ பயந்து போய் நீ வச்சுருந்தேன் அது வைக்கக்கூடாது இந்த உலகத்தில் ஆண்டவ நம்மளுக்கு ஜீவனம் பண்ணும்போது நம்ம பயப்படவே கூடாது பயப்படுற யாரும் சாசு தான் பயப்படணும் பயப்படுவதில் நம்ம தேவனுக்கு தான் பயப்படணும் மனுஷனுக்கு பயப்படக்கூடாது இந்த உலகத்தில் சாசுக்கு எழுத்து நல்ல அவனுக்கும் பயப்படக்கூடாது நான் அண்ட் இவன் பயந்து போய் தான் வச்சான் நம்ம இந்த உலகத்தில் பயங்கிற வார்த்தை நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடாது தேவனுக்கு பயப்படணும் தீமைக்கு பயப்படணும் நன்மைக்கு சோர்ந்து போகாமல் செய்ய வேண்டும் அதை கத்தர் பார்த்து கொண்டிருப்பார் என் பணத்தை காசு காரோடத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது நான் வந்து பேங்கில் நீ போட்டிருக்கலாமப்பா அப்படிங்கிறார் என்னுடைய காசை நீ எதுக்குப்பா புதைச்சி வச்சா அது பூமியிலேருந்து என்ன வேடில் இருக்கும் காசு போட்டாச்சுன்னா அது என்னன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும் கவுர்மெண்டே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் உங்கள்கிட்ட சேவிங்ஸ் இருந்தால் போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க அங்கே போடுங்கன்னு சொல்லிட்டு அவன் அதில் எடுத்து சில இதுங்களுக்கு முதலீடு பண்ணி அதில் வர்ற வருமானத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தர்றான் அதை நான் வந்து நான் வாங்கி கொடுவேன் வட்டியோடு வாங்கி இதை வச்சு தான் நம்ம இந்த 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 இதை வச்சு தான் அவங்க பேங்க் உலகம் எல்லாமே ஏங்கியிருக்கு அது அவங்களுக்கு தெரியல ஆனால் ஆண்டவர் இதை வச்சு தான் அதை இது பண்ணியிருக்காரு ஒரு தலந்தே வாங்கினவனுக்கு நம்ம பார்க்கும் பொழுது ஆவிக்குறதை பார்க்கும் பொழுது ஒரு தலந்தை வாங்கினவன் யாருன்னு பார்க்கும்போது அவன் அந்த பேங்கில் டெபாசிட் பண்ணிக்கிட்டு சர்ச் ஆக்டிவிஸில் ஒழுங்காக போயிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கவன் தான் ஒரு தலந்தை வாங்கினவன் உண்மையாக ஊழியக்காரன் கிடையாது அவன் சம்பளத்துக்கு அவனுடைய காரியங்களுக்கு அதுதான் செய்வான் தான் ஒரு தலந்தை வாங்கினவன் அவன் வந்து ஆண்டோரின் நீ ஒரு தலைந்தை உன்னை தந்துக்க நீ புதைக்காமல் நீ நம்ம வந்து புதைக்காமல் இருந்துச்சிடும் காசு கடை காரண்ட்டை இருக்க மாதிரி தான் நம்ம கோயிலுக்கு வந்த நம்மளுடைய ஜீவியங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இது ஆண்டவர் இது இது இதை என்ன செய்கிறாருன்னா அது அவனுடைய இதை சொல்லி சொல்கிறாரு நீ இவனுடைய வாய்மொழியே நீ சொன்னிய நீ என்னுடைய இது காசை வந்து நீ வட்டிக்கடையில் போட்டிருக்கலாமேனு ஆண்டவர்கள் அவனுக்கு அறிவுரை சொன்னார் நீ உன் உலகத்தில் நம்ம இருக்கத்தட்டியை நம்மளால் பெரிய ஊழியின் செய்ய முடியேட்டாலும் சர்ச் ஆக்டிவிட்டிஸ் கோயிலுக்கு போகிறது தன்னுடைய காரியங்களை பார்க்குறது அவருக்குள்ள சந்தோஷமாக இருந்தாலே நம்ம என்ன செய்யணும் நம்ம ஒரு தலைந்த வாங்கி வைத்துக்கிட்டு புதைச்சி வைக்காமல் அதை காசுக்கார இடத்தில் போடுற மாதிரி தான் அந்த ஜீவியம் இந்த உலகத்திலே நாம் வாழும்பொழுது கத்தர் நம்மளுக்கு ஒரு தலந்து கொடுத்துருந்தாலும் சரி தான் அந்த ஒரு தலந்தை நம்ம புதைக்கக்கூடாது அதை நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை கத்தர்க்கேற்ற முடியாம மனுஷனுக்கு ஏற்றப்படியாகவும் கத்தர் ஏற்றப்படியாகவும் தன்னுடைய ஆற்றலில் ஒரு தீமையும் செய்யாமல் அப்படியே நம்ம ஆக்டிவிட்டாக இருக்கிறது தான் ஒரு தலந்தை வாங்கினவன் ஆனால் அவன் வந்து இவன் வாங்கினவன் என்ன ஆண்டவர் அறிவுரை என்ன சொல்கிறாரு நீ ஒன்றும் பெரிய ஊழியும் சேண்டாம்ப்பா நீ ஜபம் போ கோயிலுக்கு போக உன்னுடைய காரியங்களை ஒழுங்காப்பார் வீட்டு ஒழுங்கா ஒழுங்காப்பார் உன்னுடைய காரியங்களை ஒழுங்காப்பார் இதுதான் நம்ம எல்லாேருமே ஜீவனம் பண்ணுறோம் இந்த உலகத்தில் நான் பக்க பொழுது நூற்றில் ஒரு தொண்ணூற்றி எட்டு பேர் ஒரு தலந்தை வாங்கினவங்க தான் அவங்க ஒன்று ஒரு தலந்தை வாங்கி ஆண்டவர் சொன்ன அறிவுரை அவன் ஒரு தலந்தை போய்ச்சி வச்ச நிலத்தோண்டால் அதுவும் இல்லை நீ காசுக்கார ரேட்டில் போட்டு வச்சுருக்கலாமேனு சொல்கிறாரல அந்த அறிவுரை தான் நம்ம வாழ்கிறோம் நம்ம அதுவும் இல்லாதபடி அந்த அந்த ஒரு வாங்கினவன் வாங்கினோம் என்னச்சின்னான்னா ஆண்டை என்னென்னா அவன்ட இவன்ட் ஒரு தலந்தை வாங்கி பத்து தலந்து இருக்கவன்ட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டார் உள்ளவன் ஒன்று அவனுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவன்ட்டு உள்ளேருந்து எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காரு அந்த பத்து ஆண்டு பத்து தலந்து கொண்டு இருக்கும்போது அவன் என்ன அவனுக்கு என்ன பதினோரு தலந்தாயிடுச்சு அப்போ என்னச்சேன்னா உள்ளவன் அவனுக்கு கொடுக்கப்படும் கொஞ்சம் நீ உண்மை இருந்தால் போதும் கத்துற அநேக காரியங்களை நம்ம வாக்கி செய்வார் நம்ம இதயத்தில் சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஆத்மாவிலே தைரியம் இருக்கும் உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு லகுவாக இருக்கும் இந்த உலகம் கடினமான உலகம் அது யோசித்து பார்க்கவே முடியல இந்த கொரோனா உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறோம் அந்த அந்த கொள்ளை நோய் கொள்ளை நோயை பற்றி பேசும்னா ஒரு பெரிய டாபிக் இருக்குது கொள்ளை நோய் வந்தது அவன் சா தாவிது கொள்ளை நோயை வர்றதுக்கு காரணமானவன் அந்த தாவிது தான் அவன் தான் இந்த என்ன செய்றான்னா யோவாப்பை பார்த்து நீ யூதா கோத்திரத்து இஸ்ரேல் கோத்து லெக்கம் பாருன்னு சொல்லிட்டு ஆட்களை எண்ணு அப்படின்ட்டான் நம்ம கோத்திரத்தில் எவ்வளோ இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க ஆட்களை எண்ணுன்னா யோ இப்போ நான் கத்த நம்மளை ஆசீர்விச்சிருக்கும்போது நம்ம ஏன் ஆட்களை எண்ணுவாங்க நம்ம ஜனங்கள் தான் பெரிய இருக்கிறாங்களே சந்தோஷமாக இருக்கிறம நம்ம ஆட்களை எண்ணும்போது ஆண்டவருக்கு கோபம் வந்தது அந்த ஆண்டவருக்கு கோபம் வந்தோன்னா அந்த ஆட்கள் எண்ணினால அவனுடைய கணக்கு அவன் பார்த்ததுனால கடவுள் நம்மளை ஆசீர்விக்கும்போது கணக்கு பார்க்கக்கூடாது கடவுள் நமக்கு ஆசீர்வதிச்சான்னா என்ன கணக்கு பார்க்கக்கூடாது இவன் கணக்கு பார்க்கணும் நம்ம ஆட்கள் எவ்வளோ இருக்காங்க தன்னுடைய இதயத்தில் எப்படி நினைச்சான் ஆனால் ஆண்டவர் என்ன ஒரு காத்து என்ற ஊழியக்காரனை அனுப்பி நான் மூன்று உனக்கு கொடுக்குறேன் எதிராளி ஒன்ன விரட்டணுமா அல்லது பஞ்சம் வரணுமா அல்லது கொள்ளை நோய் வரணுமான்னு சொல்லிட்டு விட்டான் அப்போ நான் ஆண்டவர் கையிலே விழுவேன்னு சொல்கிறான் தவிது பார்த்தீங்களா நான் மற்றவங்க கையில் விழுதுற விட எதிரி கையில் விழுதுற விட நான் ஆண்டவர் கையில் விழுவேன் கத்தர் இறக்கும் மன உருக்கும் நீடி சம்பந்தம் உள்ளவனு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச போய் தான் நான் கடவுள் கையில் விழுதுறேனேன்னு சொன்னான் அப்போ வந்து அந்த ப எவ்வளோ பேர் செத்து போனாங்க அதில் ஏழு லட்சத்து நாற்பது உலக போட்டிருக்கு அவங்க வேறுபோரா அணிச்சாணா அந்த கொள்ளை நோயில் செத்து போனாங்க அந்த தூதன் வந்து பட்டயத்தை உருவிக்கும் போது இது பார்க்குறான் பார்த்து நான் தான் தவறு செய்தேன் ஆடுகள் என்ன தவறு செய்தது அவங்களே தண்டிக்காதேன்னு சொல்லிவிட்டு ஜவு பண்ணும்பொழுது அவங்க அனுச்சர் நான் ஆண்டவர் ஒன்று தூதனை நோக்கி உன் உரையை உன் பட்டயத்தில் போடுங்கிற வாதை நிறுத்தப்பட்டது இது ஒரு வாதை தான் இந்த உலகத்தில் வாழ்வர் வந்து ஒரு இந்த நோய் வந்து ஒரு வாதை ஆண்டவர் நினச்சதாக தான் முடியும் மனுஷனால் அது மூடாது தேவன் தான் நுப்பாட்டணும் அது நம்ம எல்லோரும் ஜோம் பண்ணணும் ஆண்டவரே எங்களுடைய தவறுகளை மன்னிங்க ஆண்டவரே இந்த நோயை எங்களுக்கு எடுத்து போடுங்க ஜோம் பண்ணனா ஆண்டவர் உடனே தூதனை சொல்வார் உன் உரையை உன் உடையில் உரையில் போடும்பார் போட்டார் அப்புறம் என்ன சொன்னால் அவன் பலிட்டு அவர் பலியை செப்பனிட்டு ஆடை கொண்டு வந்து பலியிட்டு அவன் என்ன கத்தரை ஆரா ஆராதித்தான் இப்போ நம்ம கத்தரை ஆராதிக்கும் பொழுது பலி செலுத்தும் பொழுது பலி அந்த காலத்தில் பலி இந்த காலத்தில் பலி என்னென்னா ஆண்டவரை துதிக்கிறது ஸ்தோத்தரிக்கிறது அவரை மயவுப்படுத்துறது அவருக்குள் சந்தோஷமாக இருக்கிறது தான் ஆண்டவர் கேட்ட பலி உண்மை உள்ள பலி அதுதான் முழு இருத்தோடு முழு ஆத்மோடு முழு செயலத்தோடு எடுத்துல அன்பு கூறான்னு சொல்கிறார் இதுதான் என்ன பெரிய பலி இப்படி அன்பு கூறும் பொழுது அந்த வாதை நிறுத்தப்பட்டது பலியிட்டான் அதே போல் அந்த காலத்தில் கொரோனா நடக்கிறது ஆண்டவர் சீக்கிரத்தில் இதை மாற்றி நம்ம ஊரகம் சந்தோஷத்தை கட்டளையிடுவார் நோய் என்பது இதில் எல்லாமே எடுத்து போடுவார் அதுக்கு முன்னால் பழைய மோசம் என்காது வந்து சங்கார தூதன் அவனும் ஒரு கொள்ளை நோய் தான் தலைப்பில் சங்காரம் இப்படி ரெண்டு இது இருக்குது பைபிளில் கொள்ளை நோய்கள் இந்த கொள்ளை நோய் பூமி எதிர்ச்சி வரும் கொள்ளை நோய்கள் வரும் பஞ்சம் வரும்னு பைபிள் ஆண்டவர் நிஜனா வரும் அப்போ மனிசகுமாரன் வருவார் ஆனாலும் மனசகுமாரன் மேல் விசுவாசத்தை காண்பாரோன்னு இந்த உலகத்தில் விசுவாசம் குறைஞ்சிப்போம் நம்ம விசுவாசத்தில் என்ன பலப்பட வேண்டும் அவ அப்பொழுது பலப்படும்போது கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து என்னச்சா ஆண்டவர் புரோஜனமற்ற ஊழியக்காரனே இவனை புறம்பான இழில் தள்ளி போடுங்கள் அங்கே அழுகையும் பருக்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார் உண்டாயிருக்கும் இருக்கும் பாஸ்ட் பாஸ்டன்ஸ் இனிமேல் காரியம் தான் உண்டா இருக்கும் புரோஜனமற்ற ஊழிய இவனை புறம்பான இருளே தள்ளி போடுங்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் நரகத்தில் கொண்டு போடுங்கங்கிறாரு இவன் சோம்பேறி சோம்பேறி அவன் வந்து தன்னை குறித்தே தான் யோசிப்பான் சோம்பேறி தன்னை குறித்து தான் யோசிப்பான் அடுத்தவங்கள்ட்ட போக முடியா அடுத்தவங்களை ஹெல்ப் பண்ணணுமா அவங்களோட காரியம் இது பண்ணணுமே அவங்களுக்கு அது பண்ணுமே தன்னுடைய மனம் பிராடாக போகாது விசாலமாக போகாது குறுகிய மனப்பான்மை உடையவன் ஒத்தை தளந்து வாங்கனவன் குறிய நிறைவானவர் இருக்கும் இருக்கும்போது குறைவானது ஒளிந்து போனது இருக்கு நிறைவானது அவன்கிட்ட இருக்கிறதுனால அவன் குறிய அங்கே என்ன செய்வ ஊழியக்காரனை புரோஜனம் கிடையாது இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் புறம்பான நரகத்தில் இருள் தான் அங்கே தள்ளி போடுங்கள் அங்கே அழுகையும் பருக்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார் அங்கே அழுகையும் பருக்கடிப்பும் உண்டாயிருக்கும் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கும் எஜமான சந்தோஷத்துக்குள் பிரவேசி நம்ம இளம்பாஜி சந்தோஷத்துக்கு தான் பிரவேசிக்கணும் ஒரு தடவை நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு தந்திருந்தாலும் அவர் சொன்ன ப்ராகிராம் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுலேயும் நம்ம கரெக்டாக இருந்தாலே ஆண்டவர் நினச்சவர் நம்ம பரவராஜுக்கு போகலாம் ஒரு தடவைதை பெற்றிருந்தாலும் தேவன் கொடுத்த ஒரு தடவை பெற்றிருந்தாலும் அதை நம்ம காசுக்காரர் விஷயத்தில் உப்புவிக்கும் போது போட்டு அதை வட்டியோட வாங்கி கொள்ள வேணுங்கிறது இந்த உலக ஜீவத்தில் நம்ம கிறிஸ்துவனை பிறந்துட்டோம் கிறிஸ்துவடைய நான் இருக்கிறோம் கிறிஸ்துவ அவனுக்குள் வாசமாக இருக்கிறதே அவனுடைய ஆக்டிவிட்டி அவனுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு ஆக்டிவ் ஒரு கிறிஸ்டின்ஸுங்கிற ஆக்டிடிவ் நல்லவனுங்கிற ஒரு ஆக்டிடியூவ் சர்ச்சுக்கு போகிற ஆக்ட்டியூவ் இதெல்லாம் உண்மையாக பொழுது அவன் நான் வந்து வட்டியோடு ஒன்றை பெற்றிக்கொள்ள உன்னை நம்மளை வட்டியோடு ஆண்டவர் நினைச்சி வர சேர்த்துக்கொள்வார் நம்ம அந்த இதில் இல்லாதபடி பூரணமாக இருக்கணும்னா நம்ம அஞ்சு காசு அஞ்சு தாளந்தை வாங்கினவன்ற மாதிரி நம்ம இருக்கணும் அதுக்கு பிரயாசப்படணும் அப்போது நம்ம கத்தை நம்மளை ஆசீர்வைப்பார் ரெண்டாவது இதே இதே என்ன செய்யத்தில் பார்க்கும்பொழுது ஆண்டவர் கொஞ்சம் வேற மாதிரி ஆவியானவர் நமக்கு எழுதி காட்டுகிறார் இதுலேருந்து எப்படின்னா அதில் வந்து தாளந்து இலந்து ராத்தல்னு சொல்கிறது இவஞ்சன புறபாகிய ஒரு ஒருவன் தன்னோட ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள திரும்பி வரும்படி புறதேசத்துக்கு புற தூரதேசத்துக்கு போக புறப்பட்டான் அவன் புறப்படும் போது ஊழியக்காரரை பத்து பேரை அழைத்து பத்து பேரை அழைத்து பத்து ராத்தல் திராவிங்களை கொடுத்து திரும்பி வந்து இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான் பத்து பேர்கிட்ட பத்து ராத்தல் கொண்டு வந்து என்னை வியாபாரம் பண்ணுங்கள் என்னான் அந்த ஊரார் அவனை பகிர்ந்து அவன் மேல் ராஜாவாக இருக்கிறது எங்களுக்கு மனதில் என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதி அனுப்பினார்கள் அவன் ராஜ்யத்தை பெற்று திரும்பி வரும்போது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரர்கள் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்து இவ்வளவு என்று அறியும்படி அவனை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான்

அவன் என்ன ஒரு செய்யும் கொடுத்து கொடுத்த நீர் பத்து பேர் பத்து ராத்துக்கு கொடுத்திருண்ட ஒரு ராத்திரி கொடுத்திரல அப்படி நான் சீரையில் பொதிஞ்சு வச்சிருக்கிறாங்கண்ணா இவனும் அதே தான் சொல்றார் ஆண்டவர் சீரையில் வைத்திருந்தேன் நீர் வைக்க வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவமான கடினம் உள்ள மனுஷன் அறிந்து இவனும் ஆண்டவர் என்ன சார்னா கடினமுள்ள மனுஷன் இருந்தார் அந்த ஓமே இந்த ஓமே கேட்டாட்ட தான் ஒரே காரியங்கள் தான் நீர் என்ன செய்யணும் வைக்காததை எடுக்கிறவரும் ஒரு இடத்துல பொருள் வச்சாதான் எடுக்க முடியும் ஆனால் நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறோமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்து என்றான் இவனும் பயப்படாதான்னு செய்கிறான் இவனு என்ன செய்யா ஆண்டவர் நமக்கு பயப்படக்கூடாது மற்ற தான் பயந்து சாமி அப்படி செஞ்சு பயப்பட நம்ம ஆண்டவர்கிட்ட பயப்பட முடியாது தேவன் அன்பு உள்ளவர் இறக்கம் உள்ளவர் அவர் அன்பு மாறாதது அந்த அன்பு மாறாதது அன்பு ஒரு நாளும் மாறாது சிநேகம் சிநேகம் வந்து கம்மி தான் உலகப்பரமான சிநேகம் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் தேவனுடைய அன்பு அதை அளக்கு அளவிட முடியவே முடியாது அந்த அன்புக்கு எல்லை கிடையாது அன்பு நீளம் ஆழம் உயிரும் நினைந்துட்டு அளக்க முடியுமான்னு பக்தன் பாடுவான் நல்லாயிருக்கும் அப்போ அந்த அன்புல நம்ம நினைக்கணும் ஆனால் இவன் என்ன நினைச்சான்னா கடினம்ல இருந்து உங்களுக்கு பயந்து இருந்தேன் பயந்து அவன் பயப்படக்கூடாது எதுக்கு பொய் பிராடு பித்தலாட்டம் பண்ண தான் பயந்து போகணும் நேர்மையாக இருக்கவன் பயப்பட வேண்டியது தேவையே இல்லை அவனுக்குள்ள நல்ல எண்ணங்கள் இல்லைனால நல்ல சிந்தைகள் இல்லைனால உன் சிந்தையே உன்னை கொண்டு கொடுஞ்சல் நேரத்தில் நம்ம சிந்தை அசுத்தமாக இருக்குது நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு தன்னுடைய மனசை மாற்றணும் கிறிஸ்துவின் அன்பு நம்மளை ஊற்றப்பட வேண்டும் அது ஊற்றப்படணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படி இப்படி அலைவா நம்ம மனசை மாம்ச சிந்தையும் மரணம் தான் ஆவின் சிந்தையோ ஜீவன சமாதானம் ஆவின் சிந்தை ஆவின் ஏற்ற வழியை நடக்கணும் வேதத்தை படிக்கணும் தியானிக்க வேண்டும் அவருக்குள்ள நம்ம வாழ வேண்டும் வேதமே வெளிச்சம் வேதத்தை பூரமாக ஒரு மனுஷன் கடைப்பிடிக்க ஆரம்பித்தாச்சுன்னா அவனுக்கு உள்ள சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது சம்பாத்தியம் பிள்ளைகள் சொத்து சோகம் எல்லாத்தையும் காட்டிலும் வேதம் தான் மெயின் வேதத்தை நேசிக்க மிகுந்த சமாதானம் உண்டு நம்ம வேதத்தை நேசிக்க வேண்டும் வேதத்தின்படி நடக்க வேண்டும் வேதத்தின்படி அறிவுகளை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் இதில் ஆண்டவன் சொல்கிறாருன்னா நீர் அதற்கு அவன் பொல்லாத ஊழியக்காரனை சொல்கிறான் அப்போ வந்தால் உங்கள் உங்களுக்கு பயந்துருந்தேன் அதற்கு அவர் பொல்லாத ஊழியக்காரனை நீ பொல்லாத பொல்லாத ஊரியக்காரணையன் வாய் சொல்லிக்கொண்டே நியாயந்திருத்தேன் நான் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவமான கடின கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே பின்ன ஏன் என்னுடைய திரைவத்தை காசு கடையில் வைக்கவில்லை வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடு பற்றி கொள்வேனே என்று சொல்லி சமிமானிக்க நோக்கி அந்த ராத்தலை அவன் கையில் இருந்து எடுத்து பத்து ராத்தல் உனக்கு கொடுங்கள் அவர் அண்டவனே அவனுக்கு பத்து ராத்திரம் இருக்கிறதே என்றார்கள் அதுக்கு அவனுக்கு உள்ளவனே ஒன்றும் கொடுக்கப்படும் அண்டவனே அவனுக்கு நீர் கொடுக்க சொல்லிட்டேர அவனுக்கு பத்து இருக்கு ஐயா அப்படின்னா உள்ளவனே ஒன்று அவனுக்கு கொடுக்கப்படும் இல்லாத மட்டும் உள்ளதும் எடுக்கக்கூடப்படும் நம்ம அன்பு நம்மளுக்கு நிறைய தந்திருக்கிற நல்ல காரியங்கள் நம்மள சந்தோஷம் சமாதானம் எல்லாம் தந்திருக்கும் போது நம்மளுக்கு பெருகிட்டு தான் இருக்கும் வருத்தம் சஞ்சலம் உலகத்தில் உண்டு அதெல்லாம் லகுன்னு நினைக்கிறணும் வருத்தம் இல்லாத மனுஷன் இல்லை சஞ்சலம் இல்லாத மனசு இல்லை கஷ்டம் இல்லாத மனுஷன் எல்லாமே லகுவான காரியம் நினைக்கிறோம் தேவர் அன்புள்ளவர் என்று முதல்ல விசுவாசிக்கணும் அவர் மேல் அன்பு கூற வேண்டும் அவர் மேல் நம்ம என்ன செய்யணும் பயபக்தியோடு இருக்க வேண்டும் அவரை ஒரு ரூபமாக நம்ம இது பண்ணக்கூடாது மனசில் ஆண்டவரை கண்ணை மூடிட்டு இருதயத்தில் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே நீ என்னை நோக்கி பாரம்பா அப்படியே நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே நீ எனக்கு நல்ல காலங்களை எதிர்காலங்களை தாரும் எதிர்காலங்களை நல்லா தார்ஞ்சலாம் ஆண்டவர்கிட்ட விட்டு ஜோம் பண்ணணும் விட்டு ஜோம் பண்ணோன்னா நீ ஒரு பெரிய ஜோபம் பண்ணி பெரிய பிரசங்கெல்லாம் பண்ண வேண்டாம் மனம் விட்டு நீ அஞ்சு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட முன்னே மண்டார்த்தே உண்மையை உண்மையிலேருந்து நீ ஜோம் பண்ணும் பொழுது உன்னை ஆசீர்வதிப்பார் அவர் எவ்வளோ பெரிய பாவி நாலு தான் எவ்வளோ பெரிய அசுத்தமானவனஞ்சார் தான் எவ்வளோ பெரிய பொல்லாத தான் மன்னிப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டு திருப்பி அவன்கூடே ஒப்பெற ஆனும் அப்பொழுது நம்ம என்ன கத்துற ஒவ்வொருவரை ஆசிர்விப்பார் ஒவ்வொருவரும் பலப்படுத்துவார் நம்முடைய மாம்ச சிந்தை நம்மளுக்கு உண்டு மாம்ச சிந்தை என்ன செய்வானால் எப்பொழுதும் நம்ம மரணத்துக்குள்ளே தான் ஒன்று பட்டோம் ஆனால் ஆவின் சிந்தை அப்படி இல்லை அது என்னச்சான் ஜீவனும் சமானம் அது ஊற்று அது ஜீவன் அது போயிட்டே இருக்கும் ஆவின் ச மாம்ச சிந்தை மரணம் ஆவின் ச சிந்தை ஜீவனும் சமாதானம் அங்கே சமாதானம் இருக்கும் ஜீவன் இருக்கும் நித்திய ஜீவன் இருக்கும் அதை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த காலத்திலே பொல்லாத காலத்திலே நம்ம ஜீவிக்கிறோம் இந்த மோசமான காலத்திலே ஜீவிக்கிறோம் ஏ ரொம்ப மனுஷனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிறைய எல்லாமே தன்னை குறித்து வந்தாச்சு ஒரு அடக்கத்துக்குள்ளே எல்லா மனுஷன் வந்துவிட்டான் ஒரு காரியங்களுக்குள்ளே பயந்து தன்னை இது பண்ண தன்னுடைய இது பண்ணி வந்துவிட்டான் முன்னால் ஆடம்பரம் இருந்தாலும் இப்போ கடவுளுக்குள்ளே வந்துட்டான் இந்த காலத்தில் நம்ம மௌனமாக இருக்கக்கூடாது ஆண்டவருக்குள்ளே நம்ம வளர வேண்டும் நம்முடைய நம்ம சர்ச்சைக்கு போக சரி போக சரி அவருக்குள்ளே நம்ம தியானித்து அவருக்குள்ளே நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது ஜோம் பண்ணும்பொழுது கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் நம்முடைய வர்த்திக்க பண்ணுவார் நம்முடைய காரியங்களை வாக்க செய்வார் நம்முடைய நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலையிலும் கத்தை நமக்கு லகுவாக்கி நம்மை நித்தியத்தில் அவரோடு சேர்ப்பார் ஒரு பாட்டு படிக்கிறேன் அழகாய் நிற்கும் இவர்கள் திரளாய் நிற்கும் இவர்கள் சேனை தலைவாராம் ஜேசுவின் போர்க்காலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் ஒரு தாளந்தோ ரெண்டு தாளந்தோ ஐந்து தாளந்தோ உபயோகித்தோ சிறிதானதோ பெரிதானதோ பேச்சவழி நடந்தவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் ஒருவர் எண்ணக்கூடாத திரளான ஜனங்கள் இருக்கிற ஆரவாரத்தோடு நம்ம இருக்க வேண்டும் நம்மளுக்கு தான் சீட்டு ஒருவர் எண்ணக்கூடாது இவருடைய இவர்கள் இயேசு கிருஷ்ண சாச்சியின் வசன சாச்சியின் வசனங்களாலும் அவருடைய ரத்தத்தினாலும் உலகத்தை ஜெயித்தவர்கள் என்ன எண்ணக்கூடாத திறன்களான கூட்டமாக நம்ம அவரு அவரோடு இருக்கிறோம் அந்த வாழ்க்கையை கத்தர் ஒவ்வொரு தருவார் வருகிற ஒவ்வொரு வா வாரமும் புதன்கிழமை ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் என்னுடைய மெசேஜ் இருக்கும் க தங்கள் கத்திரி பிரியமாக இருந்தால் அதை பார்த்து உங்களுக்கு மனதை திட்டப்படுத்திக் கொள்ள கத்திரக்குள்ளே நான் உங்களை வாழ்த்துக்கிறேன் கத்திரமே ஆசீர்வைப்பார் ஆமே